இஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைக்கு நாம் சகாய அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் எனவே மீண்டும் ஒருமுறை யார் யாரெல்லாம் இந்த சகாய அன்னையினுடைய திருநாமத்தை தாங்கி நாம விழாவை சிறப்பிக்கிறார்களோ அத்துணை சகோதர சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் சகோதர சகோதரி தூய சகாய அன்னை இவருடைய விழா எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டது என்று திருச்சபையினுடைய வரலாறை பார்க்கிற வேளையிலே திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் ஐந்தாம் பயஸ் அவரால் தொடங்கப்பட்டு ஆனால் மிக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் பயஸ் அவர்களால் தான் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி இன்றைக்கு இந்த சகாய அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று மிக கட்டளையாக அவர் கற்பித்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது நடந்தது என்ன என்று நாம் பார்க்கிற வேளையிலே திருச்சுவையினுடைய தொடக்க காலமாக இருந்தாலும் சரி வரலாற்றிலே பலவிதமான சவால்களை பிரச்சனைகளை பல போர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் துருக்கியர்களுடைய பல்வேறு விதமான படையெடுப்பு சிலுவை போர் எல்லாம் மூண்ட காலகட்டத்திலே அன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்துவ மதம் அஞ்சு பயந்து இருந்த வேலையிலே அந்த பெரிய ஒரு போராறானது துருக்கியர்களால் கிறிஸ்துவ சமூகத்தின் மீது தாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் பத்தினாதர் கிறிஸ்தவர்களுடைய டெவிடா சகாய் அன்னை என்று சொல்லி இந்த ஜபத்தை சொல்லி ஜபிக்க வேண்டும் அன்னையிடத்திலே உங்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடுங்கள் என்று வேண்டிய வேலையிலே தான் அப்பொழுது அந்த கப்பல் துறைமுகத்து கடலிலே வீசிய அந்த காற்று திசையின் வேகத்தால் அல்லது மாற்று திசையின் காரணமாக துருக்கியருடைய கப்பல் அந்த ஒன்றோடு ஒன்று மோதி அங்கே தீக்கிரையாகிறது. அப்பொழுது மிக சிறப்பான ஒரு வெற்றியை கொடுத்ததற்காக திருத்தந்தை ஐந்தாம் தான் முதலிலே இந்த கிறிஸ்தருடைய இடைவிடா சகாய அன்னையாக இருந்து நம்மை காத்திருக்கிறார் என்று அவர் முதலிலே இந்த சகாய அன்னையனுடைய விழாவை பற்றி பேசுகிறார் பிறகு தொடர்ந்து நாம் பார்க்கிற வேலையிலே மாவீர நெப்போலியன் ஐரோப்பா கண்ட முழுவதையும் தன்னுடைய காலடியின் கொண்டு வர வேண்டும் ஏன் இந்த உலகையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் அவரை கூட சிறைப்பிடித்து சவோனா என்கின்ற இடத்திலே வேறு இடத்திற்கு ரோம் இருந்து மாற்றி அங்கே சிறையில் அடைக்கின்றான் அந்த காலகட்டத்திலே அவர் அனுபவித்த வேதனைகள் துன்பங்கள் ஏராளம் மீண்டுமாக அங்கே விடுவிக்கப்பட்டு ரோம் நகரை நோக்கி அவர் செல்கிற வேளையிலே சந்தித்த ஆலயங்களிலெல்லாம் அன்னையினுடைய திருவுருவங்களுக்கு கிரீடங்களை சூட்டி அவர் கிறிஸ்தவர்கள் இடைவிடா சகாய் அன்னை என்ற அந்த ஒரு மாபெரும் துன்பத்திலிருந்து தங்களை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்திக் கொண்டே சென்றார் அந்த காலகட்டத்தில் அவர் அனுபவித்த வேதனைகள் துன்பங்களை மையமாக வைத்துத்தான் வியாகுல மாதா திருவிழாவும் உருவாக்கப்பட்டது என்றும் தங்களை காப்பாற்றி அந்த இடைவிடா அன்னைக்கு மே மாதத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காவது ஆண்டு இடைவிடா சகாய் அன்னை என்ற அந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்ற அன்பான ஒரு கட்டளையை பணித்தார் என்பது மிக சுருக்கமான ஒரு வரலாறாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி அன்னைக்கு பல நாமங்களை நாம் சொல்லி அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் போற்றுதல் நன்றிகளை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த வேலைகளை இன்றைக்கு இந்த சகாய அன்னையினுடைய மாபெரும் கிருபை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது வரலாற்றை நாம் புரட்டி பார்த்த வேளையிலே பலவிதமான போர்கள் தொடுக்கப்பட்டது அது உடல் சார்ந்த அளவிலே தொடுக்கப்பட்ட போராக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ சமூகம் சந்திக்கிற அந்த போர் என்பது ஆன்மீக தாக்குதலாகத்தான் இருக்குது அழகினுடைய பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் இன்றைக்கு மிக அதி நவீனமாக இருக்கூடிய இந்த தொடர்பு சாதனங்கள் வழியாக நம்மீது தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சன உண்மை இன்றைய நற்செய்திக்கு அல்லது இன்றைய முதல் வாசகத்துக்கு வருகிற வேளையிலே நற்செய்தியிலே குடும்பங்களுடைய ஒரு சூழல் கணவன் மனைவினுடைய வாழ்வு என்றால் என்ன என்பதை மிகத்தல்ல தெளிவாக ஆண்டவரேசு சொல்கிறார் திருமணம் என்பது இரண்டு மனங்கள் இணைகின்ற ஒரு தருணம் இறைவனுடைய மாபெரும் குருமையால் உருவாக்கப்பட்டது திருமணம் என்கின்ற அந்த சாதனத்தினுடைய மாபெரும் சிறப்பே இந்த ஒரே ஒரு தான் தொடக்க நூலிலேயே தந்தை கடவுளால் உருவாக்கப்பட்டது எனவே அத்தகைய ஒரு மேன்மையான அந்த திருவருட்சாதனம் அதையும் தாண்டி இந்த சாதனத்துடைய மற்றொரு சிறப்பு மற்ற எல்லா சாதனங்களையும் நிறைவேற்றுகிற அதிகாரம் குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் இருக்கிறது ஆனால் இந்த திருமணம் என்கின்ற ஒரே ஒரு திருவருட்சாதனம் மட்டும்தான் பொதுநிலையினராகியே அல்லது இறை மக்களாகிய அவர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவருட்சாதனமாக இருக்கிறது எந்த அருள் தந்தையர்களும் பேராயர்களும் இதை கொண்டாட முடியாது இந்த திருமணத்திலே தம்பதியர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு அவர்கள்தான் இந்த திருமணத்தை நிறைவேற்றுகிறார்கள் திருவருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறார்கள் எத்தனை தந்தையர்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் அஃபிஷியல் விட்னஸ் சாட்சிகளாகத்தான் இருக்கிறோம் எனவே இத்தகைய ஒரு மேன்மையான ஒரு திருவருட்சாதனம் ஏதோ ஒரு விதத்தில் தந்தையர்களோடு பேசிக்கொண்டிருந்தபோது கூட ஒரு தந்தை சொன்னார் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முதல் திருவருட்சாதனம் அதுதான் ஆனால் என்னவோ கடைசியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூட யதார்த்தமாக கிண்டல் செய்யப்பட்டு கொண்டிருந்த இந்த திருவருட்சாதனம் இந்த குடும்பம் என்கின்ற ஒரு சிறப்பு இன்றைக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களை தொடக்க கால வரலாற்றிலே கிறிஸ்தவர்கள் சந்தித்தது போல இன்றைக்கு மற்ற தாக்குதல்களை தாண்டி இன்றைக்கு குடும்பம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மாபெரும் உண்மை எனவே இந்த குடும்பங்களிலே துன்பம் துயரம் எல்லாம் மிக சுலபம் இயல்பு இன்றைய முதல் வாசகத்திலே யோபிவினுடைய அந்த துன்பத்தை விடவா நாம் அனுபவிக்க போகிறோம் ஆனால் அத்தகைய துன்பங்கள் மத்தியிலும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு கணவன் மனைவி கொடுத்த அந்த வாக்கு பிரமாணிக்கமாக வாழ வேண்டும் இந்த குடும்பத்திலே இந்த சகாய அன்னை மையமாக இருக்கிறபோது தொடக்க காலத்திலே வந்த எல்லா அச்சுறுத்தல்களையும் அவர்கள் தூக்கி தூர எரிந்து கிறிஸ்தவர்களுக்கு சகாயமாக அடைக்கலமாக வெற்றியாக இருந்தது போல நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே ஒரு பிரதிக்கிணை எடுக்க நாம் முயற்சி எடுப்போம் நம்முடைய அந்த குடும்பங்களிலே பிரமாணிக்கம் தவறாமல் ஒருவருக்கொருவர் விசுவாசத்தோடு வாழவும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் இந்த தொலைதொடர்பு சாதனங்கள் வழியாக வந்தாலும் அதன் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் நாம் என்றைக்கும் கிறிஸ்தவ மக்களாக சாட்சிகளாக அன்னையினுடைய அரவணைப்பில் நாம் என்றும் வாழ அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிந்துரையால் ஒரு வெற்றியின் பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனேசு நம்மை நிறைவாக ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்